News18 Tamil Nadu நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்லம் சொல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை திருமதி குஷ்பு அவர்கள் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பரபரப்பான ஒரு அரசியல் சூழல், நிறைய கேள்விகளை எதிர்கொண்டிருப்பீங்க, மீண்டும் அதே கேள்விகளை எதிர்கொள்ள இருக்கீங்க. பாஜக இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சி, எப்படி இப்போ சேர்ந்ததுக்கு பிறகு மனநிறைவா இருக்கீங்களா? நிச்சயமாக மனநிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கீங்களா? நிச்சயமாக இருக்கு. காங்கிரஸ் உடைய மேடையில அஞ்சு நாளைக்கு முன்னாடி பாஜக ஆட்சியினுடைய முடிவு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த உரையை தொடங்கி இரண்டே நாள்ல மீண்டும் அதே கட்சியில இணையறீங்க. ஒரு வாரம் கழிச்சு. ஓகே, ஒரு வாரம் கழிச்சு, அதாவது காலையில ஒரு கட்சி, மீண்டும் பிற்பகல்ல ஒரு கட்சி. இல்லைங்க, டைம் இருக்கு நிறைய. சொல்லுங்க, எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஜனவரி மாசம் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு பேட்டியிலையும் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒண்ணு, காங்கிரஸ்ல இருந்து விலகி வரணும்னா பிப்ரவரி மாசம் எடுத்த முடிவு. என்னுடைய கடிதம் அப்போவே ரெடியாக இருந்தது, ராஜினாமா கடிதம். சரி, அன்னைக்கு சோனியா காந்தி அவர்களை நேரில் சந்தித்து இந்த கடிதம் அவங்க கையில் கொடுக்கலான்னு இருந்தேன். அந்த கட்சியில் இருக்கிறதுனால, அந்த கட்சிக்கு விசுவாசத்தை காட்டுறதுனால அந்த கட்டாயம் சில நேரத்தில் எனக்கு இருந்திருக்கு. ஸோ கடைசி என்னுடைய மேடை காங்கிரஸில் அதுதான் இருந்தது. நான் வந்து பெரம்பலூரில் பேசினது அந்த ஆர்ப்பாட்டத்தில். ஸோ அங்கே இருக்கும்போது நான் பேசிதாகணும். அங்கே கூட்டத்துக்கு போனதுக்கப்புறம் ஐயோ நான் பாஜகக்கு எதிராக பேச மாட்டேன் நான் சொல்லவும் முடியாது. ஸோ அங்கே இருக்கும்போது என் விசுவாசத்தை காட்டியிருக்கேன். அது வரைக்கும் நான், நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்களோ, நாளைக்கு நீங்கள் வேறு சேனலுக்கு போக மாட்டீங்கன்னா ஒரு உறுதியாக நீங்கள் வந்து எடுக்கலை. நாளைக்கு இதோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வளர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் வேறு சேனலுக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த கட்சியில் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் இருக்க விரும்பலை. சேனலையும் அரசியல் கட்சிகளோடையும் ஒப்பிடு, எனக்கு அதுவே ஒரு சந்தேகத்துறை கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்கள் முகம், அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு நடிகையா நீங்க பல தளங்கள்ல உங்களை நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுக்காக கோவில் கட்டின மண் இது. சோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். காங்கிரஸ் உடைய தேசிய செய்தி தொடர்பாளர் நீங்க. அப்போ பெரம்பூர்ல அந்த மேடையில நீங்க உரைத்த ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தத்தையும் நீங்க திரும்பி யோசிச்சிருப்பீங்க, மறுபரிசீலனை செஞ்சிருப்பீங்க. நீங்க சொல்றீங்க, பிப்ரவரியிலே நான் இந்த முடிவு பண்ணிட்டேன். அப்போ எட்டு மாதங்கள் இந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தேன் அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கணும்? ஆமாங்க, அதனால தான் அங்குதானே இருந்தேன். அந்த கடைசி அங்குதானே பேசிட்டு வெளியில வந்தேன் நான். சோ இந்த ஆறு மாதமாக, ஒரு எட்டு மாதமாக நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்க, இந்த கட்சிக்கு, இந்த மண்ணுக்கு நான் வந்து, இந்த மண் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கட்சியிலிருந்து விலகி வந்திருக்கேன். ஏன்னா இந்த மண்ணுக்கு யார் நல்லது செய்வாங்க அது தெரிஞ்சு, அது புரிஞ்சுக்கிட்டு தான் வெளியில வந்திருக்கேன். இந்த மண்ணில் வாழ்ற மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க அது அறிந்த பின் தான் காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்திருக்கேன். அப்போ காங்கிரஸ் கட்சியில இருக்கும்போது, காங்கிரஸ் மேடையில நீங்க பேசும்போது உங்க மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு நீங்க பேசுவீங்க? நிறைய முறை மனசாட்சி இல்லாம தான் பேசியிருக்கேன். ஏன்னா ஒரு எதிர்கட்சியில இருக்கும்போது நீங்க சும்மா எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க கூடாது. அந்த எதிர்க்கும் போது, ஒரு எதிர்கட்சியை எதிர்த்தும் போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன இருக்கு, அதுதான் கொடுக்கணும். ஒரு ஆளுங்கட்சியோட சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு நீங்க வந்து வேலையை செய்யணும் மக்களுக்காக. ஒரு கட்சியை சொல்லும் போது என்னங்க, தனிப்பட்ட ஒரு குடும்பத்தோட சொத்தாது இல்லையே, மக்களுக்காக தானே ஒரு கட்சி இருக்கு, ஒரு ஆட்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நீங்க என்ன நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஆட்சி உங்களுக்கு, உங்க மக்களுக்கு நல்லது செய்யறாங்கன்னா அதுலயே வந்து தவறுகள் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு தேவையில்லாத ஒரு ப்ரொபகண்டா ஏன் கிரியேட் பண்றீங்க? என்னுடைய ஆளுங்கம் அதுதான் இருக்கு. எதிர்கட்சியில இருக்கும்போது ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுங்கிறது மட்டும் ஒரே விஷயமா தான் எதிர்கட்சிகள் செஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா அதற்காக நீங்க ஒரு செய்தி தொடர்பாளராக இருந்து அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க. மத்தபடி உங்களுக்கு மனசாட்சிக்கு ஒத்து போகாத நிறைய விஷயங்களை காங்கிரஸ்ல இருந்துகிட்டே, அவங்களுக்கு விசுவாசமா இருந்துகிட்டே, ஆனா உண்மையில நீங்க பாஜக அரசு தான் ஆதரிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? பல முறை நான் வந்து இந்த ஆறு ஆண்டுகளாக நான் வந்து 2014 காங்கிரஸ்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்குது காங்கிரஸ். இந்த ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. நான் சேரும் போது காங்கிரஸ் வேற, இப்போ இருக்குது காங்கிரஸ் வேற. எனக்கு வந்து எங்க மனசாட்சி உறுத்துதோ அங்க இருக்க நான் விரும்பல. எனக்கு வந்து காங்கிரஸ்ல இருக்கும்போது மனசாட்சிக்கு எதிராக நான் பல செயல் செய்யணும் எனக்கு கட்டாயம் இருந்திருக்கு, அது எனக்கு பிடிக்கல. இல்ல, என்ன மாதிரியான மனசாட்சி உங்கள் மனசாட்சி? நீங்க ஒரு எஸ்மேன் கிடையாது.
நீங்க கண்டிப்பா வந்து நிறைய கொள்கைகளை வந்து பாஜகவுடைய நிறைய திட்டங்களை ஆதரிச்சிருக்கீங்க, துணிவோட காங்கிரஸ்ல இருந்தீங்க. சோ எப்போ வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா இருந்திருக்கும், அது தெளிவாக திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் போட்டிருக்கேன். மீதி எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும், நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பொறுப்புக்கு நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சி ஆகணும்னா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இப்போ காங்கிரஸுடைய மேடையில நீங்க சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மீண்டும், ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு அதை நான் எங்கிருந்தும் மாற்றல, அந்த ட்விட்டர்ல இருக்கிற பதிவு அப்படியேதான் இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் நான் காங்கிரஸில் இருந்தேன் அப்படின்னு. அப்போ காங்கிரஸுக்கு நீங்க வந்து உண்மையாவே இல்லை. காங்கிரஸ்க்கு அங்க இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் நான் உண்மையா இருக்க முடியும். அப்போ அங்க போயிட்டு எனக்கு உண்மையாக இல்ல, அதுதான் சொல்றேன், எனக்கு உண்மையாக இல்ல. எங்க எனக்கு வந்து தவறுபட்டதோ நான் வந்து அங்க பேசியிருக்கேன். இது தாண்டி என்னால வந்து சும்மா இருக்க முடியாதுன்னா, முத்தலாக்குடைய விஷயம் இருந்தது, இப்போ வந்து எஜுகேஷன் பாலிசி இருந்தது, நடுவில் இன்னொன்று ஒரு விஷயம் இருந்தது. அப்போ எல்லாத்துக்கும் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவு வச்சுதான் நான் பேசியிருக்கேன், பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவு வச்சுதான் பேசியிருக்கேன். ஏன்னா எல்லா நேரத்திலயும் நான் வந்து மனசாட்சி வந்து அடமான வச்சுட்டு என்னால வேலை பார்க்க முடியாது. ஹத்ராஸ் வழக்க பொறுத்த வரைக்கும் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டப்ப பாஜக பெண் தலைவர் ஸ்மிருதி இராணி நிர்மலா சீதாராம பார்த்து ஏன் மௌனமா இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. அதற்காக நடுத்தரவில் போராடிய பிரியங்கா காந்தி இந்தியாவோட மகள்னு சொன்னீங்க, அந்த நிலைப்பாட்டுல எங்க இருக்கீங்க? எப்படி பிரியங்கா காந்தி இந்த நாட்டினுடைய மகள் சொல்றேன், அதே மாதிரி ஸ்மிருதி இராணி நிர்மலா சீதாராமன் எல்லாரும் இந்த நாட்டுடைய மகள் தான். அதுக்காக பாஜக இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியில இருக்கிறது. பாலியல் வன்கொடுமையில அவங்க மௌனம் சாதித்தார்கள் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்களே, இப்ப அந்த கேள்வியை திருப்பி கேப்பீங்களா? இதே கட்சியில இருந்து பேசிட்டு தானே இருக்காங்க. அங்க இருக்குது அரசாங்கம் மட்டும்தான், எனக்கு அரசாங்கத்து மேல முழு நம்பிக்கை மக்களுக்கு வரலன்னா நான் அது சிபிஐக்கு ஒப்படைக்கிறேன்னா சிபிஐக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இல்ல இல்ல, என் அரசாங்கம் மட்டும்தான் இதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுத்து. நள்ளிரவுல அந்த பெண்ணை வந்து உடலை எரிக்கிறாங்க, ஷேமான் யோகி ஆதித்யநாத் ட்வீட் போடுறீங்க. நான் எல்லா ட்வீட்டுங்க, நீங்க நான் போட்ட ட்வீட் எனக்கு திரும்பி சொல்லுங்க, அவசியமே கிடையாது. நான் போட்டு நீங்க அதை மறுக்க போறது இல்ல, நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நிலைப்பாடு ஒண்ணும் இல்ல, இப்ப இங்க இருக்கேன் நான், அதுக்காக மனசாட்சிக்கு விரோதமாக நான் மறுபடியும் பேச போறேங்கிறது கிடையாது. சிபிஐக்கு போயிருக்கு பல முறை வந்து ஒரு விஷயம் வந்து அரசியல் பண்ணக்கூடாது. பல முறை வந்து இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி பல தடவை வந்து ஒரு ஒரு பாடி வந்து இறைச்சிருக்காங்க விடிய விடிய கால. அது ரீசன் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இன் பிளேஸ் இருக்கணும். இது நான் சொல்லல, இது காவல்துறையினர்கள் பல இடத்துல இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து ராஜஸ்தான்ல நடக்குதோ, மத்திய பிரதேசத்துல நடக்குதோ, இல்ல ஆந்திரால நடக்குதோ, தமிழ்நாட்டுல நடக்குதோ, கர்நாடகால நடக்குதோ, மகாராஷ்டிரால நடக்குதோ, எங்க நடந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமை ஒரு இந்திய பெண்ணுக்கு, இது இந்திய மண்ணுக்கு தான் அசிங்கம். இது வந்து கட்சி ரீதியாக, ஸ்டேட் வைட் ரீதியாக, மாநில ரீதியாக பிரிச்சு பார்க்க, இல்ல ஜாதி ரீதியாக பிரிச்சு பார்க்க, மத ரீதியாக பிரிச்சு பார்க்க நான் விரும்பல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுடைய மேடையில இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல எவ்வளவு பேர் வேலை இழந்தாங்க. நீங்க மயிலுக்கும் வாத்துக்கும் சாப்பாடு போட்டிருக்கீங்க, மக்கள் இங்க பட்டினியா கிடக்குறாங்க அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டுங்களா? என்னோட ட்வீட் மறுபடியும் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் என்னுடைய பேச்சுனா அந்த ட்வீட் தானுங்க, நான் வார்த்தை சொல்லல, ட்வீட்ல போட்டிருக்கேன். விஷயங்கள் என்ன இருக்கு அது கேளுங்க. மறுபடியும் இதுக்கு என்ன, அதுக்கு தெளிவான பதில் சொல்லிட்டேன். ஒரு இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல என்னுடைய வேலை நான் செஞ்சுதாகணும். மனசாட்சிக்கு விரோதமாக பல விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன். ஒரே வார்த்தையில உங்களுக்கு பேசிட்டேன். இந்த ட்வீட் போட்டீங்க, அந்த ட்வீட் போட்டீங்க, பத்து நாளைக்கு முன்னாடி இந்த ட்வீட் போட்டீங்க, அது உங்க டைம் வேஸ்ட், என் டைம் வேஸ்ட். ஓகே, இப்ப காங்கிரஸ்ல இருக்கும் போது மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு, அதைத்தான் நான் அங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த நிலைப்பாடுல மாற்றம் இருக்கு, இப்ப மன திருப்தியா இருக்கீங்க, மன நிறைவோட ஒரு கட்சியில சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரஸ்ல இருந்து விலகக்கூடிய அந்த நிர்பந்தம், அந்த புள்ளி எங்க வந்துச்சு? பிப்ரவரியில கொடுக்கணும்னு சொன்னேன். இது கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆயிருக்கு. கடந்த 4 வருடமாக ஏன்னா அனுபவிச்ச அவமானங்கள், நான் அனுபவிச்ச கஷ்டங்கள், இது எல்லாமே பில்டப் ஆகி ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு பின் பாயிண்ட் இருக்கும், எங்கேயாவது வந்து வெடிச்சு வெளியில வரும். அந்த மாதிரிதான் வெடிச்சு வெளியில வந்திருக்கு. எப்படியாவது சமாளிச்சுட்டு போயிடலாம், எப்படியாவது பேசிட்டு போயிடலாம். ஆனா ஒரு கட்சி தன் கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத பட்சத்தில் இந்த நாட்டுடைய தலைவராக எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? ஒரு கட்சி தன் வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் தீக்க வைக்க முடியாதுன்னா, ஒரு மக்களுடைய இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற தொண்டர்களுடைய விஷயங்கள், பிரச்சனைகள் என்னென்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னா, அப்போ ஒரு பிரதிநிதியாக இந்த நாட்டோட மக்களுடைய பிரச்சனைகள் கேட்கறதுக்கு யார் முன்னாடி வருவாங்க? இப்போ காங்கிரஸுக்கு ஒரு சரியான தலைமை இல்லை, அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகளை இல்லை உங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த அங்கே ஒரு தளம் இல்லை அப்படிங்கிற ஃபீல் பண்ணியிருக்கீங்க? என்னோடது இல்லைங்க. நீங்கள் கடிதம் ஸ்ட்ரேட்டாக பார்த்தீங்கன்னா என்ன போன்ற பல பேர் தான் சொல்லியிருக்கேன், பீப்பிள் லைக் மீ.
ஸோ நான் ஒருத்தி மட்டும் இல்லை, பீப்புள் லைக் மீ இந்த கட்சியில பல பேர் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அங்க காங்கிரஸோடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட ஒரு பெண்ணை செயல்பட விடாமல் தடுப்பது, அவங்க அவங்களை விட புத்திசாலி, ஒரு ஈகோயிஸ்டிக் மனப்பான்மையோட என்னை அணுகினார்கள் அப்படின்னு ஒரு பேட்டி பார்த்தேன். எஸ், அது மாநில பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆனா என்னன்னா, ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும், மாநில தலைவர்கள் இருக்கட்டும், அங்க டெல்லியில இருக்கிற தலைவர்கள் இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்களுக்கு சுத்தி பல பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த தலைவர்களும் இங்க இருக்கிற தலைவர்களும் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் போல் வேலை நடக்குது. கஷ்டப்பட்டு யாராவது மேலே வரணும்னு ஆசைப்பட்டாக்கா மட்டம் தட்டி, இல்ல நீங்க வரக்கூடாது, ஏன்னா என் வாரிசு காத்துட்டு இருக்க, ஐயையோ இந்த பெண் வந்து பேசினா நம்ம போட்டோ வராது, நம் அந்த பெண்ணோட போட்டோ தான் வரும், அதனால அவ்வளவு நிகழ்ச்சிக்கு கூப்பிடாதீங்க. ஐயையோ இந்த பெண் வந்து பேசிட்டு போயிட்டேன்னா நல்ல பேச்சாளராக இருக்கா, இவ பேச்சு தான் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ்ல இருக்கும், நம்ம பேச்சு இருக்காது. நம்மளுடைய ஒரு ஆணாதிகம் வந்து, அப்ப ஒரு காங்கிரஸ் தலைவர்கள் இங்க குறிப்பா மாநிலத்துல இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிருக்காங்க குஷ்பு. டோட்டல் அதுதான் ஓபனா சொல்லியிருக்கேன், எவ்ரிபடி இஸ் இன்செக்யூர்னா அதுக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆமாங்க, நான் ஒரு நடிகை தான், இது ஆறு வருடமாக காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலையா, இங்க இருக்கிற மாநில தலைவர்களுக்கு தெரியலையா, ரா பகலா உழைச்சேன் அப்போ தெரியலையா, பிரஸ் மீட்டுக்கு போனேன் அப்போ தெரியலையா, இல்ல சென்னை இந்த தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து எண்டு வரைக்கும், அந்தமான் நிக்கோபார்லேருந்து மத்திய பிரதேஷ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணேன்னு, உடம்பு சரி இருக்கா இருக்கா இல்லாத நேரத்துலையும் சரி மற்ற நேரத்துலையும் சரி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேனே, அப்போ வந்து தொண்டை கிழியிற வரைக்கும் கத்திட்டு வந்தேனே, அப்போ வந்து நான் நடிகை நான் தெரியலையா, கட்சியிலேருந்து விளங்கினதுக்கு அப்புறம் தான் வெறும் நடிகையாக தான் பார்த்தோம். அப்போ இதுல இருந்து அவங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ் என்னன்னா தெளிவாக தெரியுது. எந்த ஒரு புள்ளியிலாவது அதை நீங்க அங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கும் போது உங்களை அடக்குறாங்க, இல்ல உங்களை வெளியே வராம உங்களுடைய முகம் தெரியாமல் மறைக்கப்படுகிறீங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா பலமுறை? ஏதாவது இரண்டு ஏதாவது டீடைல்ஸ்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியில வரும்போது பேரும் சொல்லல, பிரச்சனைகள் சொல்லல. இங்கே அட்லீஸ்ட் நான் பிரச்சனைகள் நடந்திருக்கு நான் சொல்றேன், குறிப்பிட்ட ஒருத்தர் பேர் சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பெரிய மனுஷங்களை ஆக்க நான் விரும்பல. இப்போ இவ்வளவு நாள் வந்து காங்கிரசுடைய மேடையில காங்கிரசுடைய ஒரு பிரச்சார கருவியா இருந்திருக்கீங்க, மேடைதோறும் முழங்கி இருக்கீங்க, இப்போ மோடியுடைய முகமா பாஜகவினுடைய ஒரு முகமா மாற போறீங்க, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் என்ன பார்க்க, மோடியை விமர்சிச்சிருக்கீங்க கடுமையா, மறுபடியும் நீங்க வந்து இப்படி மூக்கு பிடிச்சாலும் சுத்தி மூக்கு பிடிச்சாலும் பிடிக்கிறது மூக்கு மட்டும்தான். எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய பிரபலம், ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவங்க திறமையினால இன்னைக்கு மக்கள் மனதுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உண்மையாதான் இருப்பா, உண்மையாதான் அரசியல் பயணத்தை குஷ்பு உண்மையாதான் பேசுவா, உண்மையாதான் இருப்பா. வச்சிட்டீங்களே காங்கிரஸ், அதுதான் வெளியே வந்துட்டேனே, எட்டு மாதங்களா கலட்டி வச்சுட்டு அதற்கு பிறகு வெளியே வந்து, எட்டு மாதம் இல்லைங்க நாலு வருடமாக, நாலு வருடமாக மனசாட்சி கழட்டி வச்சுட்டு தான் வேலை பார்த்திருக்கேன். இப்பதான் அதுக்கான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எனக்கு வந்திருக்கு. பாஜக மேடையில காங்கிரஸ் விமர்சிக்கணும், ஆமா கண்டிப்பா விமர்சிப்பேன், ஏன்னா அப்பதான் உண்மை பேச போறேன். மேடைகள்ல தான் இந்த வெளிவந்ததற்கான ரகசியம் உடைக்கப்படும் கண்டிப்பா. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது, 10 வருட அரசியல் பயணம் இல்லையா, திமுக காங்கிரஸ் இப்ப பாஜக, அப்படியே இரு துருவங்களுக்கு இடையே பயணிச்சிருக்கீங்க, இந்த பயணம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அதுக்கப்புறம் ஒரு ஹை ஸ்கூலுக்கு வந்தேன். திமுக பள்ளிக்கூடம் அங்குதான் ஆரம்பிச்சு, அதான் சொல்றேன் டாக்டர் கலைஞரவள் என்னோட ஆசான் நான் சொல்றேன், நான் அரசியல் என்ன அப்படி கத்துக்கிட்டது அவர்கிட்ட தான். இன்னைக்கு ஒருவேளை நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன்னா அது அவர் கத்து கொடுத்துதான், மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே பண்ணக்கூடாது, அவர் கத்து கொடுத்துதான் எனக்கு, அவர்தான் என்னோட ஆசான் நான் சொல்றேன். பள்ளிக்கூடம், ஹை ஸ்கூல், இப்பதான் காலேஜ்குள்ள வந்திருக்கேன், இங்கதான் டிகிரி இருக்கு, இங்கதான் டிகிரி பாஜக. இந்த டிகிரி எடுக்கிறதுக்கு இப்ப ஒரு நடிகையா உங்ககிட்ட பணம் புகழ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்ன எதிர்பார்த்து பாஜகக்குள்ள வந்திருக்கீங்க? ஏன் எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்கும் போதுதான் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்கும். அது காங்கிரஸ்ல கத்துக்கிட்ட பாடமா? காங்கிரஸ்ல கத்துக்கிட்டு இருப்பாரு, ஏன்னா அவங்க பேரம் பேசுறத கூட்டிட்டு போனாங்க, ஒரு முழுங்குற கப்பல்ல குதிச்சு தற்கொலை. 2010 பெரிய சரிவை சந்திச்சிருக்கும் போது காங்கிரஸ் கப்பலுக்குள்ள நுழைஞ்சீங்க, அப்ப அதுல பேரம் பேசுனாங்களா என்ன? இங்க வரும்போது நான் ஏன் பேரம் பேசணும்? அப்ப எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாஜக வந்து? கண்டிப்பாக இல்ல, பிரதமர் மோடி மேல அவர் பாக்குற அவர் செய்யற விஷயங்கள் பார்த்துட்டு சரியான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அவ்வளவு கடுமையாக விமர்சிச்சிருக்கோம், ஆனா இருந்தாலும் அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அது அறிந்ததுக்கு பின் தான் பாஜக சேர்ந்திருக்கேன். காங்கிரஸ்ல இருந்து பாஜகவை விமர்சிக்கும் போது மக்கள் பார்த்தாங்க, இப்போ அதே பாஜகவை அவங்களுடைய திட்டங்களை அவங்களுடைய தெருதோறும் தாமரை மலர போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து பேச போறீங்க.
மக்கள் எப்படி உங்களை உள்வாங்கிக்குவாங்க? இவ்வளவு நாள் மனசாட்சியை கழுத்தி வச்சுட்டு குஷ்பு பேசினாங்களே, இனிமே குஷ்பு தோறும் பேச போறாங்க. குஷ்பு பத்தி தெரியும், எந்த விஷயத்துக்கும் வந்து பயந்துட்டு பின் வாங்கினது கிடையாது. தைரியமா ஃபேஸ் பண்ணி தைரியமா பேசக்கூடிய ஒரு ஆள்னா குஷ்பு. என் பேர் அப்புறம் வரும், என்னுடைய தைரியங்கிறது பேர்.